வணக்கம் நண்பர்களே, ஜோதிட ரகசியங்கள் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. அன்பர்களே, இன்னைக்கு பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு உடனடியாக பலன் தரக்கூடிய சில தாந்திரீக பரிகாரங்களை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். அது என்ன உடனடியாக பலன் தரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலில் நிறைய வீடியோக்கள் கொடுத்துருப்போம். அது எல்லாமே சில 48 நாட்கள் இந்த மாதிரி நிலைய நாட்கள் நம்ம செய்ய வேண்டியதாக இருக்கும். ஆனால் இப்போ நான் சொல்ல போகிற ஒரு 7 வகையான பரிகார முறைகள், ஓகேங்களா? இந்த 7 பரிகார முறைகளும் பார்த்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமாகவே உங்களுக்கு அந்த பலனை தரும், ஓகேங்களா? சரி, வாங்க முதல்ல என்ன பலன் பார்ப்போம். சரி, முதல் பரிகாரம் சனிக்கிழமை அன்னைக்கு, நல்லா நோட் பண்ணிக்கோங்க, சனிக்கிழமை அன்னைக்கு காலையில் 7 மணிலேருந்து 8 மணிக்குள்ள உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க கோவிலில் இருக்க அரச மரந்தாக இருந்தாலும் சரி, இல்லை ஏதோ ஒரு இடத்துல பொதுவான இருக்க இடத்துல ஒரு அரச மரம் இருந்தாலும் சரி, அந்த அரச மரத்தை 108 முறை சுற்றி வந்து பின்பு மரத்தடியில் லக்ஷ்மி படத்திற்கு தூப தீபம்லாம் காட்டி நிவேதனம் செஞ்சு வந்தீங்கன்னா உங்களுக்கு பணப்புழக்கம் சீக்கிரமாக அதிகரிக்க ஆரம்பிக்கும், ஓகேங்களா? 2வது விஷயம், செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வீட்டுடைய தெற்கு பகுதியில் காலை 6 மணிலிருந்து 7 மணிக்குள்ள மொத்தம் 7 மண் அகல் வாங்கிட்டு வந்துடுங்க. இந்த 7 மண் அகல்லையும் நல்லெண்ண தீபத்தை ஊற்றுங்க. நல்லெண்ண தீபம் ஊற்றி ஏற்றி வைத்து மனமுருகி வேண்டி வந்தால் பல வருடங்களாக திரும்ப வராத கடன்கள் கூட உங்களுக்கு திரும்ப கிடைத்துவிடும். இது வந்து கொடுத்த கடன் திரும்ப கிடைக்காதவர்களுக்கு இந்த பரிகாரம் ரொம்பவும் அற்புதமாக வேலை செய்யுது. ஏமாந்த பொருட்கள் கூட உங்களுக்கு திரும்ப கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே ஜாஸ்தி. நம்பிக்கையுடன் ஒவ்வொரு வாரமும் நீங்கள் செய்து வர பலன் உங்களுக்கு வந்து தரும், சரிங்களா? அடுத்தது 7 பல்லு உள்ள ஒரு வெள்ளை பூண்டு வந்து வாங்கிக்கோங்க, ஓகேங்களா? அந்த பற்களை உரித்து 7 காஞ்ச மிளகா இருக்கு இல்லையா, அதை சேர்த்து 1 நூலில் நீங்கள் கட்டி நம்ம வீடு இல்லை கடை இல்லை ஆஃபீஸ் வாசலில் தொங்க விட்டு தினசரி அதுக்கு தீப தூபம் காட்டி வர வீட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உள்ள அனைத்து நெகட்டிவ் சக்திகளும் விரட்டப்படும். மேற்கொண்டு எதுவும் வரவும் வராது. வாரம் 1 முறை இதை நல்லா மாற்றிடுங்க. நல்லா நோட் பண்ணிக்கோங்க, 7 பல்லு உள்ள வெள்ளை பூண்டை வாங்கி அதோடைய பற்களை உரித்து 7 காய்ந்த மிளகாயும் சேர்த்து 1 நூலில் நீங்கள் கட்டணும், சரியா? வீட்டை விட்டு வெளியில் கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு அருகம்புல்லுடைய நுனியை வந்து பறித்து பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு செல்லும்போது செல்லும் காரியம் எந்த விதமான தடையும் இல்லாமல் வெற்றிகரமாய் நடந்து முடியும், சரியா? துளசி செடியையும் தொட்டார்ச்சினை தனியையும் ஒரே தொட்டியில் வச்சு நீங்கள் வளர்த்து வந்தீங்கன்னா குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள்லாம் முடிவுக்கு வரும். இந்த துளசியை வந்து கருந்துளசியாக வச்சு வளர்க்கும் போது இன்னும் சிறப்பு அதிகம், ஓகேங்களா? அதனால் கருந்துளசி வச்சு வளங்க, ஓகே? அதுக்கடுத்தது, செல்கின்ற வேலை ரொம்ப சுலபமாக முடியணும்னா ஒரு 6 மரத்துடைய வேற பாக்கெட்டில் வச்சுட்டு நீங்கள் போனால் அது சிறப்பான பலன் தரும். 6 மரத்துடைய வேர் வந்து எல்லாத்துலேயும் கிடைக்காது. கொஞ்சம் ஆன்லைனில் செக் பண்ணி பாருங்கள், சில ஷாப்பிங் சைட்டில் கொடுக்கறதா பேச்சு கேள்விப்பட்டேன். சில தாந்திரீக பரிகார பொருட்கள் விற்கிற இடத்துலையும் அந்த விஷயங்கள் கிடைக்கதா சொல்கிறாங்க, அங்கேயும் நீங்கள் கேட்டு பார்க்கலாம். மாணவ மாணவியர்கள் வந்து படிக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய இடது கையை வந்து மேஜை மேலே ஊன்றி படிக்கும்போது படிக்கின்ற விஷயம் எப்போதும் அவங்க ஞாபகத்தில் இருக்கும். பரீட்சை எழுதும்போது என்ன பண்ணுங்கள், இடது கையை வந்து எழுத வச்சு எழுதும்போது கூட இதை வந்து நீங்கள் அவங்க கடைப்பிடிச்சா அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல பரிகாரம், நல்ல பலன் கிடைக்கும். இந்த தாந்திரிகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காரியத்துக்கும் உடனடியாக பலன் தரும் வகையில் எந்திர பிரயோகங்கள் உள்ளன, ஓகேங்களா? அது மிகவும் சக்தி வாய்ந்தவை. இவை வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பலன் தரும். கணவன் மனைவி ஒற்றுமை, குடும்ப சண்டை தீர, பண கஷ்டம் விலக, கடன் தொல்லை ஒழிய, காணாமல் போனவர்கள் திறவங்க, இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பரிகார முறைகள் நிறையவே வந்து இருக்குது. அது எல்லாமே வந்து நம்மளுடைய சேனலில் அடுத்தடுத்து நிறைய குறிப்புகளில் நம்ம கொடுத்துட்டு வர போகிறோம். இது அனைத்துமே இலவசமாக தான் நம்ம சொல்கிறோம். யாரும் நீங்கள் வந்து இதுக்காக போய் பணத்தை கொடுத்து நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் போய் நீங்கள் பண்ண வேணாம், அது வந்து உங்களுக்கு வீண் விரயம் தான், அதெல்லாம் ஓகேங்களா? ஸோ அதை வந்து பண்ணுங்கள்.
ரெண்டாவது அரசு வேலை மற்றும் வேலை கிடைக்கிறதுக்கு ஒரு அற்புதமான ஒரு 5 பரிகார முறைகளை இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த விஷயத்துலேயே சேர்த்து சொல்லிடுறேன், ஏன்னா அதுக்காக தனியாக ஒரு பதிவு உங்களுக்கு கொடுக்க வேண்டாம். ஏன்னா 2 வீடியோ போடுறது ஒரே வீடியோவில் இந்த பதிவுலேயே சொல்லிடுறேன். முதல் விஷயம், இந்த வேலை அரசு வேலை கிடைக்கிறதுக்கு அனுமனை பைரவரை வழிபட நீங்கள் ஆரம்பிக்க வேண்டும். முதல் விஷயம் சுந்தரகாண்டம் பாராயணம் செய்யணும். அனுமனுக்கு வெற்றிலை மாலை சாற்றி வழிபட வேண்டும். பைரவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 27 மிளகு எடுத்துக்கிட்டு அதை ஒரு கருப்பு துணியில் கட்டி நல்லெண்ணெய் அல்லது இழுப்பெண்ணெய் விட்டு விளக்கேற்றி வர எப்போ ஏற்றணும் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை காலையில் 6 மணிலிருந்து 7 மணிக்குள்ளே அல்லது இரவு 8 மணிலிருந்து 9 மணிக்குள்ளே செய்வது உங்களுக்கு ரொம்பவும் சிறப்பு. ரெண்டாவது பரிகாரம், தினசரி காலையில் சூரியன் உதிக்கும் நேரத்தில் சூரியனை பார்த்து விட்டு வழிபட்டு வாங்க. ஏன்னா சூரிய வழிபாடு இந்த விஷயத்துக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல் பண்ணுது. மூன்றாவது பரிகாரம், நீங்கள் 14 முக ருத்ராட்சம் உங்களுக்கு கிடைச்சதுன்னா அதை அணிஞ்சு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பிரச்சனை தீரும். நாலாவது பரிகாரம், சனிக்கிழமை அன்னைக்கு நீங்கள் ஊற வைச்ச எல்லை மதியம் 1-2 வந்து ஒரு எருமைக்கு வாங்கி வணங்கி கொடுங்க. அப்போ வந்து உங்களுக்கு வந்து அந்த பரிகாரம் பிரச்சனை தீரும். கடைசி 5வது பரிகாரம், இந்த அரசு வேலை மற்றும் வேலை கிடைக்கிறதுக்கு என்னென்னா அரச மரத்துக்கு வந்து தொடர்ந்து 43 நாட்கள் வேரில் நீர் விட்டுட்டு வாங்க. ஏன்னா அரச மரம் வந்து ஒரு கடவுளுடைய ரூபம், அதை தொடக்கூடாது. மேலும் அரச மரம் அருகில் அசுத்தம் செய்வது துப்புவது போன்றவை பெரும் கேடாய் கண்டிப்பாக விளைவிக்கும். இது எல்லாமே ஒரு வகையில் சாபமாய் நமக்கு வந்து சேரும். அதனால் அரச மரத்தை நீங்கள் பார்க்கும்போது அது ஒரு தெய்வமாய் வந்து நீங்கள் மதித்து இந்த பரிகாரங்களை செய்ய வேண்டும். சரி நண்பர்களே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உடனடியாக பலன் தரக்கூடிய தாந்திரிக பரிகாரங்கள் ஒரு 7 விஷயத்தை பார்த்தோம். அடுத்தது அரசு வேலை கிடைக்கிறதுக்கான ஒரு அற்புத பரிகாரங்கள் ஒரு 5 பார்த்தோம். மொத்தம் 12 விஷயங்கள் இந்த பதிவில் உங்களுக்காக சொல்லியிருக்கேன். இந்த அன்பர்கள் இதே விஷயங்கள் தேவை ஏதாச்சும் பிரச்சனை இருக்கா அன்பர்களுக்கு இந்த பிரச்சனையில் இப்போ நம்ம சொன்ன பரிகாரம் யாருக்கா தேவைப்பட்டிருந்தேன்னா தயவுசெய்து உங்கள் நண்பர் உறவினர்களுக்கு இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணி அவங்கள பார்க்க சொல்லி அவங்க பரிகாரத்தை அவங்கள செய்ய சொல்லி அவங்களுக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு நல்ல வழியை உங்களால் முடிஞ்ச உதவியை நீங்கள் செய்யுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போன்ற நிறைய வீடியோக்கள் அடுத்தடுத்து நம்ம பதிவில் வர காத்துக்கிட்டு இருக்கு. நன்றி, வணக்கம், ஓம் நம சிவாய், சிவாய நமஹ.